தியரியில நம்ம அடுத்து பார்க்க போற டாபிக் பிஜன் ஹோல் பிரின்சிபல். இந்த பிஜன் ஹோல் பிரின்சிபல்ன்றது ஒண்ணும் இல்ல. இப்போ வந்து உங்ககிட்ட 3 பைக்ஸ் இருக்கு, பட் 4 ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க, ஓகேவா? சோ 4 ஸ்டூடண்ட்ஸ் 3 பைக்ல டிராவல் பண்றாங்கனா என்ன மீனிங்? ஏதோ ஒரு பைக்ல 2 ஸ்டூடண்ட் என்ன பண்றாங்க, போறாங்கன்னு அர்த்தம் இல்லையா? சோ அதுதான் நம்மளோட பிஜன் ஹோல் பிரின்சிபல். ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பாருங்க. இஃப் n+1 பிஜன்ஸ் ஆக்குபை n ஹோல்ஸ், தென் அட்லீஸ்ட் ஒன் ஹோல் ரிசீவ்ஸ் மோர் தென் 1 பிஜன். என்னது, n+1 பிஜன்ஸ் இருக்கு, n ஹோல்ஸ் தான் இருக்கு. n ஹோல்ஸ்னா புறாக்கள் போயிட்டு உட்கார்ற அந்த கூண்டு, புறா கூண்டு, n புறா கூண்டுகள் இருக்கு, n+1 புறாக்கள் இருக்கு. அப்போ ஒவ்வொரு ஹோல்ஸ்லயும் ஒவ்வொரு பிஜன்ஸ் போயிட்டு உட்கார்ந்தா கூட மீதி உள்ள ஒரு பிஜன் ஆல்ரெடி ஏற்கனவே புறா உட்கார்ந்துருக்க அதே ஹோல்ல தான் போயிட்டு ஆக்குப்பை பண்ணி ஆகணும் இல்லையா? ஸோ திஸ் இஸ் வாட் பிஜன் ஹோல் பிரின்சிபல். இந்த பிஜன் ஹோல் பிரின்சிபலோட டெஃபினேஷன் உங்களுக்கு 2 மார்க்கில் வரும். ஒன்றும் இல்லை, m+1 பிஜன்ஸ் ஆக்குபைஸ் n ஹோல்ஸ், தென் அட்லீஸ்ட் 1 ஹோல் ரிசீவ்ஸ் மோர் தென் 1 பிஜன். இதுதான் இந்த உங்களோட பிஜன் ஹோல் பிரின்சிபல். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். இது உங்கள் புக்கில் கொடுத்துருந்த எக்ஸாம்பிள். லெட் பி அன் இன்டீஜர் விச் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 2. சப்போஸ் b+1 இன்டீஜர்ஸ் ஆர் ரேண்டம்லி செலக்டட், தென் ப்ரூவ் தட், இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும், difference of 2 of them is divisible by b. So b+1 integers inga select pannom laya, and the integers la edho rendu integers oda difference na m1 m2 m3 nu eduthna edho rendu integer mi minus mj endra inda rendu integers oda difference vande adha or integer la innor integer minus pannomna and the value b ala divide agudhu appdin proof pannanum, okay va? Yes. So what is given here? Given that b is an integer which is greater than or equal to 2. So given எடுத்துக்கிட்டோம். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, b+1 integers are randomly selected. So இப்போ அந்த b+1 integers எப்படி எடுத்துக்கலாம், m1 m2 இப்போ 10 இன்டீஜர்ஸ்னால் என்ன பண்ணுவோம், m1 m2 and so on to m10 போடுவோம் இல்லையா? அது போலவே b+1 இன்டீஜர்ஸ்னால் எப்படி எடுத்துக்கணும், m1 m2 m3 and so on to mb+1 integers are randomly selected. ஓகேவா? எஸ். தென் பை டிவிஷன் அல்காரிதம், இப்போ தான் நம்ம டிவிஷன் அல்காரிதத்தை யூஸ் பண்ண போகிறோம். தென் பை டிவிஷன் அல்காரிதம் வி கேன் ரைட் m1 பியால் டிவைட் பண்ணோம்னா q1 ஒரு கோஷன் இருக்கும், ப்ளஸ் r1 ஒரு ரிமைண்டர் இருக்கும். இந்த ரிமைண்டர் என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும், லெஸ் தென் b. ஸோ அந்த ரிமைண்டர் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 லெஸ் தென் b ஆகவும் இருக்கும். அடுத்தது இதை போலவே m2 சேம் பியால் தான் டிவைட் பண்ணுறோம், அப்போ q2 இன்னொரு கோஷன் கிடைக்கும், r2 இன்னொரு ரிமைண்டர் கிடைக்கும். இந்த ரிமைண்டருமே சேம் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும் இல்லையா? இது போலவே m3 டிவைட் பண்ணோம்னா q3 ஒரு கோஷன் 2 r3 ஒரு ரிமைண்டர் கிடைக்கும், அந்த r3 சேம் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ இது போலவே டாட் ஸோ ஆன் டு mb+1th இன்டீஜரை பியால் டிவைட் பண்ணோம்னா qb+1th, அதாவது qb+1 ஒரு கோஷன் 2 rb+1 ஒரு ரிமைண்டரும் கிடைக்கும். இந்த ரிமைண்டர் rb+1 சேம் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும், ரிமைண்டர் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுன்றது தான் நம்மளோட டிவிஷன் அல்காரிதம், ஓகேவா? எஸ். ஸோ இப்போது இந்த ரிமைண்டர்ஸ் எல்லாமே எதுலேருந்து எதுக்குள்ளே தான் இருக்குது, 0 bக்குள்ளே தான் இருக்குது, ஓகேவா? ஸோ அப்போது த பாசிபிள் ரிமைண்டர்ஸ் ஆர் வாட் ஆர் த பாசிபிள் ரிமைண்டர்ஸ், 0 இருக்கலாம், 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், அண்ட் ஸோ ஆன் டு b இருக்கலாமா, இருக்க முடியாது, லெஸ் தென் b. அப்போ எது வரைக்கும் இருக்கலாம், b-1 வரைக்கும் இருக்கலாம். ஸோ 0 to b-1 வரைக்கும் எத்தனை நம்பர்ஸ் இருக்குது பாருங்கள், இங்கேருந்து இது வரைக்கும் b-1, 0 சேர்க்கும் போது டோட்டலாக b இன்டீஜர்ஸ் இருக்குது, ஓகேவா? இங்கே b இன்டீஜர்ஸ் தான் இருக்குது. எஸ். ஸோ மொத்தம் நமக்கு எத்தனை ரிமைண்டர்ஸ் இருக்குது, த டோட்டல் நம்பர் ஆஃப் ரிமைண்டர்ஸ் ஆர் ஹவு மெனி ரிமைண்டர்ஸ் வி ஆர் கெட்டிங், r1 r2 r3 அண்ட் ஸோ ஆன் டு rb+1. ஸோ r1 r2 r3 அண்ட் ஸோ ஆன் டு rb+1, ஓகேவா? ஸோ இத்தனை ரிமைண்டர்ஸ் நம்மகிட்ட இருக்குது, பட் இந்த ரிமைண்டர்ஸ் எதுலேருந்து எதுக்குள்ளே தான் இருக்கணும், 0 to b-1 தான் இருக்கணும். ஸோ b+1 ரிமைண்டர்ஸ் இருக்குது, பட் அது இந்த b நம்பர்ஸ்க்குள்ளே தான் இருக்கணும், ஓகேவா? இதுதான் நம்மளோட பிஜிஎன்ஸ் இதுதான் நம்மளோட ஹோல்ஸ். ஸோ
ஒவ்வொரு ரிமைண்டரும் ஒவ்வொரு வேல்யூஸை எடுத்துக்கிட்டா கூட ஏதோ ஒரு வேல்யூ என்னவாயிடும். ஸோ இங்கே R1, R2, R3 இங்கே வந்து RB, RB ப்ளஸ் 1னு வரும். ஸோ ஒவ்வொரு ரிமைண்டரும் ஒவ்வொரு வேல்யூஸை எடுத்துக்கிட்டா கூட இந்த கடைசி ரிமைண்டருக்கு திரும்ப இந்த 0 to B இருக்கிற ஏதோ ஒரு நம்பர் தான் என்னவாக இருக்கணும், ரிமைண்டராக இருக்கணும். ஓகேவா? தேர்ஃபோர் பை பிஜன் ஹோல் பிரின்சிபல் அப்போனா என்ன மீனிங், ஏதோ ஒரு ரெண்டு ரிமைண்டர் சேமாக இருக்குது. ஓகேவா? எஸ். தேர்ஃபோர் பை பிஜன் ஹோல் பிரின்சிபல் டூ ரிமைண்டர் ஷுட் பி சேம். கரெக்டா? டூ ரிமைண்டர்ஸ் ஷுட் பி சேம். திஸ் மீன்ஸ் வாட்? ஸோ எத்தனை ரிமைண்டர்ஸ் இருக்கு? ரெண்டு ரிமைண்டர்ஸ் வந்து சேமாக இருக்கு இல்லையா, அந்த ரெண்டு ரிமைண்டர்ஸை சே தெம் பை ஆர்ஐ ஈக்குவல் டு ஆர்ஜே. ஏதோ ரெண்டு ரிமைண்டர்ஸ் சேமு, எல்லா ரிமைண்டர்ஸும் R1, R2, R3 போகிறோம் இல்லையா, எந்த ரெண்டு ரிமைண்டர்ஸ் சேம் தெரியாது. ஜென்ரலாக ஆர்ஐயும் ஆர்ஜேவும் சேம்னு எடுத்துக்கலாம். இந்த ரெண்டும் சேம்ன்றதுனால அதை நம்ம என்னென்ன எடுத்துக்கலாம், ஆர்னே எடுத்துக்கலாம். ஓகேவா? எஸ். ஸோ இப்போது இங்கே பாருங்க, இந்த ஆர்ஜேன்றது எம்ஐயை, ஐ மீன் ஆர்ஐன்றது எம்ஐயை டிவைட் பண்ணும்போது கிடைக்கிற ரிமைண்டர், ஆர்ஜேன்றது எம்ஜேவை டிவைட் பண்ணும்போது கிடைக்கிற ரிமைண்டர். ஓகேவா? தேர்ஃபோர் எம்ஐ இஸ் ஈக்குவல் டு என்ன இருக்கும், பியை எம்ஐயால் டிவைட் பண்ணும்போது கியூஐன்ற ரிமைண்டரும், ஐ மீன் கியூஐன்ற கோஷன்ட்டும் ஆர்ஐன்ற ரிமைண்டர் வந்திருக்கும். எம்ஜேவை பியால் டிவைட் பண்ணது கியூஜேன்ற கோஷன்ட்டும் ஆர்ஜேன்ற ரிமைண்டரும் இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ கால் திஸ் அஸ் இந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் ஒன்னு எடுத்துட்டிங்கன்னா நம்ம இதை நம்ம ஒன்னில் இருந்தால் எழுதியிருக்கோம். ஓகேவா? ஃப்ரம் 1 இப்படி எழுதலாம். ஓகேவா? நவ் இங்கே ஆர்ஐயும் ஆர்ஜேவும் சேம் தான் இல்லையா, ஸோ அப்போ ரெண்டையும் சேமாக ஆர்னு ஜென்ரலாக எடுத்துக்க சொல்லியிருக்கேன். அப்போ எம்ஐ கேன் பி ரிட்டன் அஸ் கியூஐ இன்ட்டு பி ப்ளஸ் ஆறு. இந்த சேமே எம்ஜே கேன் பி ரிட்டன் அஸ் கியூஜே இன்ட்டு பி ப்ளஸ் ஆர். கால் திஸ் அஸ் ஈக்குவேஷன் 2, திஸ் அஸ் ஈக்குவேஷன் 3. நவ் ஃபைண்ட் 2 - 3. ஈக்குவேஷன் 2லேருந்து 3-ஐ மைனஸ் பண்ணுங்கள். வாட் டு வி கெட்? எம்ஐ மைனஸ் எம்ஜே ஈக்குவல் டு கியூஐ மைனஸ் கியூஜே இன்ட்டு பி, இன்ட்டு பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆர் 0. ஓகேவா? ஸோ திஸ் இம்ப்ளைஸ் தட் எம்ஐ மைனஸ் எம்ஜே டிவைடட் பை பி ஈக்குவல் டு கியூஐ மைனஸ் கியூஜே. ஸோ திஸ் மீன்ஸ் வாட்? டிஃபரன்ஸ் ஆஃப் தோஸ் டூ இன்டீஜர்ஸ் ஆர் டிவைசபிள் பை என்னது, எம்ஐ மைனஸ் எம்ஜேவை பியால் டிவைட் பண்ணால் நமக்கு ஒரு இன்டீஜர் ஆன்சராக கிடைக்குது இல்லையா. தேர் ஃபோர் பி டிவைட்ஸ் இல்லைனா எம்ஐ மைனஸ் எம்ஜே இஸ் டிவைசபிள் பை பை பி. அவ்வளோதான். அதானே நம்ம ப்ரூஃப் பண்ணணும், நம்ம செலக்ட் பண்ண அந்த பி ப்ளஸ் 1 இன்டீஜர்ஸில் ஏதோ ரெண்டு இன்டீஜர் பியால் டிவைட் ஆகுதுன்னு ப்ரூஃப் பண்ணணும். ஸோ நம்ம செலக்ட் பண்ண இன்டீஜர்ஸில் எம்ஐ எம்ஜேன்ற இந்த ரெண்டு இன்டீஜர்ஸ் பியால் டிவைட் பண்ணால், ஐ மீன் டிஃபரன்ஸ் ஆஃப் தீஸ் டூ இன்டீஜர்ஸை பியால் டிவைட் பண்ணால் நமக்கு இன்டீஜர் கிடைக்கிறதுனால பி டிவைட்ஸ் திஸ் டிஃபரன்ஸ் ஆஃப் தீஸ் டூ இன்டீஜர்ஸ். தட்ஸ் ஆல் பி ப்ரூவ்ட்.